தெய்வத்தின் குரல் முதல் பாகம் வைதிக மதம். நம் மதத்தின் தனி அம்சங்கள். மனிதன் விஷயத்தில் புனர்ஜென்மாவை ரீஇன்கார்னேஷனை சொல்வது போல், சுவாமியின் விஷயத்தில் அவதாரங்களை இன்கார்னேஷனை சொல்வது இந்து மதம் ஒன்றுக்கே உரிய இன்னொரு தனி அம்சமாகும். சத்வஸ்து ஒன்றுதான். அதுதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் ஆயிருக்கிறது என்பதே நம் மதத்தின் பரம தாத்பரியம். அப்படியானால் அந்த ஒரு பரம்பொருளே மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆகும். அது தவிர இந்த ஜீவ ஜட லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற ஈஸ்வரனாகவும் அது இருக்கிறது அல்லவா? இந்த ஈஸ்வரனுக்கு மனுஷியர்கள் போல் கர்மபந்தம் இல்லை. மனிதன் கர்மத்தை அனுபவிக்கத்தான் பல ஜென்மா எடுக்கிறான். ஈஸ்வரன் இப்படி எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் புதுப்பிறவிகளில் இந்த ஜீவன் பழைய கர்மத்தை கழுவிக்கொள்ளாமல் மேலே மேலே சேற்றை வாரி பூசிக்கொள்கிறானே என்பதை பார்த்து அவனுக்கு வழிகாட்டி கைதூக்கி விடுவதற்காக பரமகருணையுடன் ஈஸ்வரனும் பூலோகத்தில் பலமுறை அவதரிக்கிறான். அதர்மம் ஓங்கி தர்மம் நலிக்கிற போது, உச்சமாகிற போது, அதர்மத்தை ஓட்டி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் பகவான் பல அவதாரங்களை செய்கிறான். கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இப்படி சொல்லியிருக்கிறார். யதா யதாஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम अधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभावामि युगे युगे. எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை. அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை. அப்புறம் உயர்வானதெல்லாம் சுவாமி விசேஷமாக குடிகொண்டிருப்பதாக கீதையின் விபூதி யோகத்தில் சொன்ன நிலை. மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக தூதர்களாக அவன் ஆச்சரிய புருஷர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், பக்திமான்களை அனுப்பி வைப்பது ஒரு நிலை. இதெல்லாம் போதவில்லை என்று தானே ஓர் அவதாரமாக இந்த லோகத்துக்கு இறங்கி வருகிறது ஒரு நிலை. அவதரணம் என்றால் இறங்கி வருவது என்றே அர்த்தம். பரத்துக்கு பரமாக, பராத்பரமாக, அப்பாலுக்கு அப்பால் என்பார்கள். அப்படி இருக்கப்பட்ட ஈஸ்வரன் இறங்கி வந்து நமக்கு நடுவில் பிறந்து தர்மஸ்தாபனம் பண்ணுவது அவதாரம் எனப்படுகிறது. சித்தாந்த சைவர்கள் சிவபெருமான் அவதரித்ததாக ஒப்புக்கொள்வதில்லை. ஆதிசங்கர பகவத் பாதாள் ஈஸ்வராவதாரம், ஞானசம்பந்தர் முருகனின் அவதாரம் என்றெல்லாம் சொல்வதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கர்ப்பவாசம் செய்வது, மாம்சமயமான நரதேகத்தில் இருப்பது எல்லாம் சுவாமிக்கு இழுக்கு என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். அத்வைதிகளுக்கோ கர்ப்பவாசம் செய்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இத்தனை பேருமே சாரத்தில் பிரம்மம்தான். ஆகையால் ஈஸ்வராவதாரத்தில் அவர்களுக்கு நிஷித்தமாக எதுவும் தெரியவில்லை. சித்தாந்த ரீதியில் வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பல ஒற்றுமை இருந்த போதிலும் பிரம்மமேதான் ஜீவனாயிருக்கிறது என்ற அத்வைதத்தை வைஷ்ணவர்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளாத போதிலும் வைஷ்ணவர்கள் யாவரும் அவதார கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுவாக லோக வழக்கிலும் அவதாரம் என்றாலே மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் தான் நினைக்கப்படுகின்றன. வைஷ்ணவர்கள் அவதாரங்களை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் பகவான் பரமகருணையனானபடியால் ஜனங்கள் உஜ்ஜீவிக்க செய்வதற்காக தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்தி கொள்வான் என்று அவர்கள் நம்புவதுதான். உள்ளுக்குள்ளே தான் சுவாமியே என்று நன்றாக தெரிந்து கொண்டு வெளியில் ஏதோ மனுஷியன் போல் வேஷம் போடுவதால் அவருக்கு கொஞ்சம் கூட தோஷமோ குறைவோ வந்துவிடவில்லை. மொத்தத்தில் இந்து மதம் எனப்படும் வைதீக நெறி அவதார கொள்கையை ஏற்கிறது என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சைவர்களும் தங்களது முழு முதற் கடவுளான சிவபெருமான் அவதரிப்பதில்லை என்று சொன்னபோதிலும் மகாவிஷ்ணு தசாவதாரம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள்.